அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை பெசன் நகர் கடற்கரை பகுதியில் பசுமை தாயக சார்பில் காலநிலை மாற்றத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை ஓட்டம், சென்னை ரன். எங்களுடைய நோக்கம், தமிழக அரசு இந்த காலநிலை மாற்றங்கள் சம்பந்தமான பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும், உடனடியாக எடுக்க வேண்டும், உடனடியாக காலநிலை அவசர நிலையை பிரகடனம் செய்ய வேண்டும், டிக்ளரேஷன் ஆஃப் கிளைமேட் எமர்ஜென்சி. ஏன்னா நம்ம சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் பார்த்துட்ருக்கோம், இந்தியாவில் பார்த்துட்ருக்கோம், உலக அளவில் நம்ம இயற்கை சீற்றங்கள் பார்த்துட்ருக்கோம். வெப்பநிலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. 100 ஆண்டுகளில் அதிக வெப்பமான ஆண்டுன்னு ஆண்டுதோறும் வந்துட்டுருக்கு. அதே போன்று வறட்சி இருக்கிறது, ஒரு பகுதியில் வெள்ளம் இருக்குது, இன்னொரு பகுதியில் வறட்சி இருக்கிறது. அதுக்கு ஏற்ப நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இங்கே பசுமை தாயம் சார்பில் ஒரு விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இங்கே வந்திருக்கிற திரைத்துறை சார்ந்தவர்கள், குறிப்பாக நடிகர் சித்தார்த் அவர்கள், இயக்குனர் விக்னேஷ் அவர்கள், மற்றவர்கள், பசுமை தாயகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். இதற்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், தொண்டு நிறுவனங்கள் மத்தியில், தனியார் நிறுவனங்கள் மத்தியில் நடைபெற வேண்டும். ஏன்னா அவங்கவுங்க எல்லாமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாமே அவங்கவுங்க வேலையை செய்யணும். அதாவது ஊராட்சியிலிருந்து, சாதாரண கிராமத்தில் ஊராட்சிகளிலிருந்து, அதற்கு பிறகு பேரூரில், அப்புறம் நகரம், மாநகராட்சி, அப்புறம் கார்ப்பரேட்ஸு, அரசு, பள்ளிக்கூடங்கள், யூனிவர்சிட்டிஸ், எல்லாமே அவங்கவுங்க வேலையை செய்யணும். ஏன்னா இப்போ ஐநா சபை சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 8 ஆண்டுகளுக்குள் நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உலகத்தை காப்பாற்ற முடியாது என்று எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இட் பி அப்புறம் கண்டினியூஸ் ப்ராசஸ், வி கான் கம் பேக். அதனால இந்த தலைமுறை, நம்முடைய தலைமுறை நடவடிக்கை எடுத்தால்தான் நம்ம காலநிலை மாற்றத்துடைய தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இப்போ 150 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்துடைய வெப்பம் வந்து 14 டிகிரி சென்டிகிரேடாக இருந்தது, இன்னைக்கு அது 15.2 சென்டிகிரேடாக உயர்ந்திருக்கிறது. காரணம் அது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக. அதனால கார்பன் டை ஆக்சைடு, குளோபல் கிரீன் ஹவுஸ் கேசஸு, கார்பன் எமிஷன் எல்லாமே இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும். அதற்கு ஏகப்பட்ட திட்டங்களை பசுமை தாயகம் சார்பில் முன்வைத்திருக்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்தணும். கிளைமேட் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் நடைமுறைப்படுத்தணும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மரங்களை அதிக அளவில் நடணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதில் ஏன்னா இப்போ எல்லாமே காரு, பைக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் நம்ம, அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக செயல்படுத்தணும், அரசாங்கம் செயல்படுத்தணும். அதுக்கப்புறம் டிசைனிங் ஆஃப் ஹவுசஸ், டிசைனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் அரசு உடனடியாக காலநிலை அவசர நிலை பிரகடனம் செய்யலை அறிவித்து நடவடிக்கை, தீவிர நடவடிக்கை எடுத்தால்தான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றணும். தமிழக அரசு வந்து காலநிலை மாற்றம் ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறாங்க. ஓராண்டில் அதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னு பார்க்குறீங்க? நிதி ஒதுக்கீடு எப்படி வந்து? நிதி ஒதுக்கீடு சுத்தமாக கிடையாது. ஏன்னா இதுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். நான் சொல்கிறது வந்து, நீர் மேலாண்மைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். 1,00,000 கோடி. ஏன்னா நமக்கு வருகின்ற மழை, ஏன்னா இப்போ பருவம் வந்து இப்போ குறைஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பருவம் வந்து 45 நாள் இருந்தது, இப்போ வந்து 30 நாளில் குறைஞ்சிடுச்சு. மழை பார்த்தீங்கன்னா 3 நாள் பெய்கிற மழை ஒரே நாளில் அரை நாளில் பெஞ்சிடுது. அதனால் அந்த மழை நிற்கிறதுக்கு, தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி அதுக்கேற்ப புதிய ஏரிகளை உருவாக்கணும், இருக்கிற ஆறுகளை, தடுப்பணைகளை கட்டணும், இன்னும் இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரணும். இதற்கு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கும். சார், ஆக்சுவலி ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் வந்து இந்தியா வந்து புறக்கணிப்பு செஞ்சிருக்காங்க. அது வேண்டாம். இப்போதைக்கு இந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி? போதுமானது கிடையாது. இன்னும் செயல்படுத்தணும், இன்னும் நடவடிக்கை எடுக்கணும். என்ன, சென்னையில் பார்த்தா அங்கேருந்து பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் நடைமுறையில் அது சீக்கிரமாக வரணும்.
இயக்குநர்கள் நடிகர்கள் சங்கம் எல்லா சங்கத்தும் லெட்டர் எழுத போறேன் நானு. எழுதி எல்லாரும் ஏன்னா அவங்க ஒரு சொல்லி விழிப்புணர்வு சொன்னா சீக்கிரமா ரீச் ஆகுது தமிழ்நாட்டுல, அவங்க நிச்சயமா செய்வாங்கன்னு நாங்க நம்பிக்கை. தலைவரும் மத்திய சுகாதாரத்துறையில் சாதனை படைத்த அமைச்சருமான அதுக்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகிற பிறந்த நாளுக்கு சம்பந்தமே கிடையாது. இது முதலே தேதி கிடையாச்சு, அதனால இதுக்கு அதே சம்பந்தம் கிடையாது. முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது, அதை சென்னை முக்கியமான நம்ம தலைமுறை தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட முடியாது. நிறைய மழை வரத்து அனைவரின் சார்பில் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பசுமை தாயகத்தின் சார்பில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இந்த சென்னை ஓட்டம் நடைபெறுகிறது. சென்னை ஓட்டம் என்பது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சவால்களை சந்திக்கின்ற வகையில் இந்த சென்னை ஓட்டத்தை தொடங்கி வைக்க வந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் போற்றுவதற்குரிய விக்னேஷ் சிவன் அவர்கள், வருகைந்திருக்கிற சித்தார்த் அவர்கள், இருக்கிற அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்பதோடு இந்த சென்னை ஓட்டம் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் காலநிலை மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். தமிழக அரசும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சவால்களை சந்திக்கிற வகையில் அவசர நிலையை வெளியிட வேண்டும். காலநிலை அவசர நிலை செயல் திட்டத்தை தமிழக அரசு வெளியிட வேண்டும். இது மாநில அளவிலும் சென்னை அளவிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசு நடைமுறைப்படுத்துவதோடு பொதுமக்கள் மத்தியிலேயும் அந்த விழிப்புணர்வு வேண்டும். தொண்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டும். ஊர் கூடி தேரெடுப்போம் என்பதைப் போல எல்லோரும் ஒன்றுபட்டு காலநிலை மாற்றத்தின் சவால்களை சந்திப்பதற்கு முன்வர வேண்டும். அதற்கு எடுத்துக்காரான இந்த ஓட்டம் தான் சென்னை ஓட்டம் என்பதை சொல்லி வருகைந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம். நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.